ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சூப்பரான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? ஓல்டு காயின் ஓல்டு ரூபா நோட்டு என்கிட்ட விற்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கடைசியில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் என்கிட்ட எப்படி காயினை விற்கிறதுங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா காயின் வீடியோமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வீடியோக்கள் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் பிளேலிஸ்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. அந்த லிங்கை கிளிக் பண்ணினா என் சேனலில் காயின்ஸை பற்றி கொடுத்துருக்கிற எல்லா வீடியோஸும் ஒன்று விடாமல் வந்துடும். அந்த வீடியோஸில் இருக்கிற அதிக விலைக்கு போகக்கூடிய காயின்ஸ் ஏதாவது இருக்குதா உங்ககிட்ட அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோமும் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 100 வீடியோஸ், இதுக்கு மேலே 100 வீடியோஸ் கொடுக்க போகிறோம். ஒரு வீடியோ கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா என் சேனலில் இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸுமே லைவாகவே இருக்கும். ஓகேங்களா, ஒரு வீடியோ கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அந்த டெலிகிராம் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிங்க, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சூப்பரான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் காயின்ஸை பற்றி இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து பார்ட் 1 வீடியோ, சரிங்களா, ஃபாரின் கரன்ஸோட பார்ட் 1 வீடியோ. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் என்ன மார்க்கெட் ப்ரைஸ் சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சில நோட்டு வந்து பார்க்கலாம், எல்லா ஃபாரின் கரன்சி நோட்டையும் பார்க்க போகிறதுல ஒரு சில நோட்டை பற்றி பார்க்கலாம். இது இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபாரின் நோட்டை பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான சூப்பரான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த இமேஜ் போட்ட ஃபாரின் கரன்சி எந்த கண்ட்ரியில் தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்போடியா. ஓகேங்களா, கம்போடியாங்கிற நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஃபாரின் கரன்சி நோட்டு. இந்த நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவரோட இமேஜ் வந்து இருக்குது பாருங்களா, இவரோட இமேஜஸ் வந்து இருக்கும். அது இல்லாமல் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா புத்தர் சிலை இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸில் வந்து புத்தர் சிலை வந்து அமர்ந்துருக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா. இது வந்து 900 நினச்சிக்காதீங்க, இது வந்து 100 ரியாலா, சரிங்களா, 100 ரியாலாங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேக் சைடு வந்து திருப்பிக்கலாம் கரன்சி நோட்டை. கரன்சி நோட்டோட பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் தான் இருக்கும், சரிங்களா. அது ஒரு கோயில், அபிங்களோட வழிபடையில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு புத்தர் சிலை மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் பேக் சைடில் இருக்கும், சரிங்களா. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இது வந்து கம்போடியாவோட நோட்டு. இந்த நோட்டோட மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 25 உங்களுக்கு 30 ரூபா வரைக்கும் இந்த நோட்டு வந்து விலைக்கு போகும், சரிங்களா. 25 விலைக்கு வந்து போகும். இதை யாரும் அதிக விலைக்கு போகுது அப்படின்னு சொல்லி யாரும் வாங்க வேணாம். இந்த அளவுக்கு ரேட்டோட 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் வாங்கலாம். அதேமாரி 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் விற்கவும் முடியும். ஆனால் மார்க்கெட் ப்ரைஸ் ஒரிஜினலாக இந்த ரேட்டுக்கு தான் எல்லா டீலர்ஸும் எடுப்பாங்க, இந்த ரேட்டுக்கு தான் உங்களால் விற்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபாரின் கரன்சி நோட்டு. இந்த நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லயன் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா. இது ஒரு சிலை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி டிசைனில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் 1 டினாமினேஷன் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சீனு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. நோட்டோட ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்க, அது இல்லாமல் ப்ரிஃபிக்ஸ் வந்து கீழே இருக்குது, சரிங்களா. ப்ரிஃபிக்ஸ்லாம் இந்த நோட்டை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. இது வந்து அவங்க நாட்டில் என்னென்னு சொல்லுவாங்கன்னா 1 கையாட்னு சொல்லுவாங்க. இதேமாரி 10 கையாட்டு 100 கையாட்டு இதெல்லாம் இருக்குது. இது 1 கையாட்டோட விலை சொல்கிறேன், அதை நீங்கள் ஆவரேஜ் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நோட்டோட பேக் சைடு வந்து இப்போ பார்க்கலாம். பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆறு இருக்கும், சரிங்களா. ஒரு பெரிய ஆறில் வந்து போட்டு வந்து ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியெல்லாம் மலைகள்லாம் இருக்கும், சரிங்களா. இந்த ஊரில் வந்து தயாரித்த இந்த மயாங்க் மார்க்குங்கிற இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா மலைகளாக இருக்கும். மலைகளுக்கு நடுவில் இந்தமாரி ஆறுகள்லாம் இருக்கும், அதனால இது ஒரு அடையாள சின்னமாக வச்சு தயாரிச்சிருக்காங்க. பேக் சைடில் மிகப்பெரிய கடல் வந்து இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு ஆறு தான் அது, அதில் வந்து போட் ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே 1 கையாட்டுங்கிறது எழுந்திருப்பாங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா 1 டினாமினேஷன் இருக்கும். இந்த நோட்டோட ரியல் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 28 ரூபாயிலேருந்து 32 ரூபா வரைக்கும் இந்த கரன்சி நோட் வந்து விலைக்கு போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஃபாரின் கரன்சி நோட்டு வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ். ஓகேங்களா, பங்களாதேஷ் நோட்டை பற்றி எல்லாருக்குமே தெரியும். பங்களாதேஷ் கிரிக்கெட் டீமை பற்றி எல்லாருக்கும் தெரியும், அதனால அந்த நோட்டு வந்து ஃபேமஸாக இருக்கலாம், சரிங்களா. அந்த நோட்டோட ஃப்ரண்ட் இமேஜ் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருவரோட இமேஜ் வந்துருக்கு. இவர் யார் அப்படின்னா, இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் ஆஃப் த நேஷன் ஆஃப் பங்களாதேஷ். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட தந்தை என்று அழைக்கப்பட்டவர், சரிங்களா. அதனால இவரோட இமேஜை பெருமைக்குரிய விஷயமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு டினாமினேஷன் 20 வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா 20 டக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டக்காங்கிறது தான் அவங்க நாட்டோட மணியோட வேல்யூ. இந்த கரன்சி நோட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா க்ரீனும் எல்லோவும் கலந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நோட்டு. இங்கே சைடிலே வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் அப்படின்னு எழுந்திருக்கும். ஓகேங்களா, இதோட பேக் சைடு வந்து இப்போ கரன்சி நோட்டை திருப்பிக்கலாம். பேக் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் பங்களாதேஷ் அப்படிங்கிறது வந்து நல்லா தெளிவாகவே எழுந்திருப்பாங்க. அதுவும் இல்லாமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மொழியில், ஓகேங்களா, பெங்காலி இந்தமாரி லாங்குவேஜில் வந்து எழுந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து எழுந்திருக்காங்க பார்,
இந்த நோட்டோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 20 டக்கான்னு எழுதியிருக்காங்களா. நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்த மாதிரி இது வந்து 20 டக்கா நோட்டு தான். பங்களாதேஷில் இதுமாரி தான் சொல்லி அழைப்பாங்க. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டையோட இடம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அவங்க நாட்டோட கோட்டை, பழங்காலத்து கோட்டைகள் அது. இந்த பங்களாதேஷ் ஃபாரின் கரன்சி நோட்டெலாம் என்ன ரேட்டுக்கு வந்து விலைக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 45 ரூபாயில் இருந்து 60 ரூபா வந்து விலைக்கு வந்து போகும் இந்த நோட்டு. இப்பயுமே இந்த நோட்டு வந்து கொஞ்சம் ரேராக வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதனால் வந்து விலை ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 45 லிருந்து 60 ரூபா கொடுத்து உங்களால் விற்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட் 1 வீடியோவில் நிறைய கரன்சி நோட்டு ஓகேங்களா, ஃபாரின் கரன்சி நோட்டோட டீட்டெயில் பார்த்தோம். இனிமேட்டு ஃபாரின் கரன்சியோட மொத்த டீட்டெயில்ஸை பார்க்கலாம். உங்ககிட்ட என்னென்ன ஃபாரின் கரன்சி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வீடியோஸ் கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் ஃபாரின் கரன்சி காயின்ஸு, ஓல்டு காயின்ஸு இதெல்லாம் விற்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயில் இப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த காயின்ஸ் ரூபா நோட்டு மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஓல்டு காயினாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரூபா நோட்டாக இருந்தாலும் சரி 100% என்கிட்ட வந்து சேல் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படி சேல் பண்ணும் அப்படின்னா சில கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஏரோ சிம்பிள் பற்றி இப்போ காட்டுறது பார்த்தீங்களா, இந்த சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லிங்க் இருக்கும், அனைத்து காயின்களையும் விற்க இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி எங்கிட்ட காயின்ஸ் ரூபா நோட்லாம் எப்படி விற்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் அந்த வீடியோவில் இருக்கும். மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண 2 நாளில் என்கிட்ட காயின்ஸ் ரூபா நோட்டு எதாக இருந்தாலும் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதனால மறக்காமல் அந்த வீடியோ வந்து கம்பல்சரி நீங்கள் பார்த்தாகணும். அப்படி என் மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆக தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணி விடுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப்பில் ஆட் பண்ணிவிட்டு 2 நாளில் உங்களோட காயின்ஸ் ரூபா நோட்டு எதாக இருந்தாலும் சேல் பண்ணிக்கலாம்.